அனைவருக்கும் வணக்கம். சேலத்துல பகவத் பவன்ல இருக்கேன் நானு, ஐயா கூட. சோ சூப்பரா இருக்கீங்க. தியான முகாம் இந்த வாரம் நடக்க போகுது, சோ அதுக்காக வந்திருக்கோம். இங்க நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. கைலாசம் ஐயான்னு இங்க இருக்காங்க. அவங்க வந்து கிச்சன்ல வந்து சூப்பரா புது புது ஐட்டம்லாம் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நேற்று வந்து ஒரு உருண்டை செஞ்சுருந்தாங்க, ஒரு ஸ்வீட். ஸோ அந்த ஸ்வீட்டு வந்து நான் சாப்பிடும்போது ஸ்வீட் அவ்வளோவா பிடிக்கிறதில்ல, பட் அது நெய்வேத்தியம் பண்ணது அந்த மாதிரி சொன்னோன்னா சரி ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு மூணு நாலு கூட சாப்பிட்டேன் த்ரூ அவுட் த டே. அப்புறம் பேசும்போது சரி அதை எப்படி பண்ணீங்க, அது என்ன எதில் வச்சு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அது வந்து பொட்டுக்கடலை லட்டு அப்படின்னாங்க. பொட்டுக்கடலை லட்டா அப்படின்னு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா பொட்டுக்கடலைக்கு ஒரு பேக் ஸ்டோரி. நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது அங்கே வந்து தேங்காய் சட்னி அப்படின்னு கேட்டாலே தேங்காவே இல்லாமல் ஒரு 50 பேருக்கு தேங்காய் சட்னினா ஒரு ஹாஃப் மூடி தேங்காய் மட்டும் வச்சுட்டு மீதி ஃபுல்லாக பொட்டுக்கடலையே வச்சு அரைப்பாங்களா, அதை ஒரு மாதிரி நுரைச்சிட்டு அந்த பொட்டுக்கடலை சட்னி மாதிரி இருக்கும். அது அந்த டேஸ்ட்டே பிடிக்காது, அது ஒரு அவசியம் ஆட்டம். தேங்காய் சட்னியே நான் பல வருஷமாக சாப்பிட்றதில்ல, அது கூட இல்லை அந்த பொட்டுக்கடலை ஸ்மெல்லே ஒரு மாதிரி அவசியம் ஆட்டம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம மைண்டில் ஒரு பதிவாக இருக்கு. ஓகே அதை பற்றியே மறந்தாச்சு, பட் சப்கான்ஷியஸாக பொட்டுக்கடலை அப்படின்னாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரெக்கார்டு உள்ளே இருக்குது, ஒரு மெமரி. ஸோ அது தெரியல, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க வந்து பொட்டுக்கடலை லட்டு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முதல்ல பொட்டுக்கடலை லட்டு இப்படியெல்லாம் நல்லா இருக்க சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம்தான் கொஞ்ச நேரம் கழித்து புரிஞ்சுது, இப்போ நம்ம ஒரு நிகழ்வு நடக்குது, அப்போ நம்ம மனசில் உள்ள சப்கான்ஷியஸில் உள்ள விஷயம் வந்து நேரடியாக போய் அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. நம்ம கான்ஷியஸ் மைண்ட் தான் ஒரு ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி. அப்போ நம்ம கான்ஷியஸ் மைண்டில் தான் வந்து, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னென்ன பதிவுகள்ங்கிற சரக்கு இருக்குது குடவுன் மாதிரி, ஆனால் கான்ஷியஸ் மைண்டில் தான் எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அப்படி எப்படி அதுக்கு அர்த்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே நடக்குது. ஸோ இப்போ நான் வந்து சாப்பிடும் போது எனக்கே தெரியாமல், எனக்கு அது பொட்டுக்கடலை லட்டுன்றது தெரியாததுனால நான் எந்த அர்த்தமும் கொடுக்கல, ரொம்ப ஓப்பன் மைண்டாக அது டேஸ்ட் பண்ணும்போது அப்போது அது 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 உள்ளது உள்ளவாறு அது அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து இது பொட்டுக்கடலையில் செஞ்சது அப்படின்னு சொன்னோடனே என்னால் அது கொஞ்சம் கான்ஃப்ளிக்டிங்காக ஆயிடுச்சு, முரண்பாடாக ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி அதில் உள்ளது எப்படி இப்படி இருக்கும், பொட்டுக்கடலனே நமக்கு பிடிக்காதே அப்படின்னு. அப்புறம் தான் அதை யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னா நம்ம கொடுத்த அர்த்தம் வந்து பிடிக்காதது அப்படிங்கிறது. இப்போ சப்போஸ் முன்னாடி கொடுக்கும்போதே இது பொட்டுக்கடலை லட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் நோ தேங்க்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா அப்போ நான் அதை பார்க்குற அந்த டெஃபினிஷன், அந்த ஃபில்டரே வந்து எப்படி நான் கொடுக்குற அர்த்தமே எனக்கு அது பிடிக்காதுங்கிற ஒரு ஃபில்டரை வச்சு தானே நான் எடுத்திருப்பேன். ஸோ அப்போது எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்கான்ஷியஸ்லேருந்து அந்த மாதிரி தான் ஒரு இமோஷன் வந்திருக்கும், அதெல்லாம் வந்து சாப்பிட்றது இல்லை எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த ஃபில்டர் போடாததுனால கான்ஷியஸ் மைண்டில் என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபீடிங் உள்ளே போகுது, அட்லீஸ்ட் அலோவ் பண்ணுறோம். அப்போ உள்ள வந்து எனக்கு பொட்டுக்கடலை பிடிக்கலேங்கிற ஒரு பதிவு இருந்தால் கூட அது ஓவர் ரைட் ஆகிடுது, அதை பற்றி அதுக்கு இது இல்லை. ஸோ அப்போ வந்து நேச்சுரலாக அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம சப்கான்ஷியஸில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாத்தையும் விட கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ஒரு அர்த்தம் கொடுக்குறோம், எப்படி அந்த ஃபில்டர் கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் அது உள்ளே போய் டேட்டா ரிட்ரீவ் பண்ணிட்டு வருது அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ ஓகே இப்போ என்ன ஆச்சுன்னா பொட்டுக்கடலை கூட நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு சம்பவம் அது வேண்டவே வேண்டாம், அது வந்து கெட்டது, அது வந்து நல்லதே இல்லை, இவ்வளோ கஷ்டம் நல்லதே இல்லை அப்படிங்கிறது கூட நம்ம அந்த
இப்படி இருந்தாலே நம்ம ஏதோ மாட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு முன்முடிவு இல்லாம நம்ம ஓபன் மைண்டா அந்த ஒரு அந்த ரிசீவ் பண்ணும்போது அல்லது அதை வந்து பர்சீவ் பண்ணும்போது மேபி மேபி சில விஷயங்கள் வந்து வேற ஒரு கோணத்துல ஓபன் ஆகலாம், அதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது உங்க லைஃப்லயும் வந்து ஏதாவது ஒரு சம்பவத்துல நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி கவனிச்சு பாருங்க, அப்படி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகேயா, கமெண்ட்ஸ் நன்றி.